தென்றலையா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணிப்பவர்களுக்கும் இந்த பயிற்சியில் பயணிக்க போகிறவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து ஒரு வருடம் முடிந்து விட்டது. இந்த பயிற்சிக்கு நான் எப்படி வந்தேன்னா, யூடியூப் மூலியமாக தான் நான் வந்தேன். நான் முதன்னு ஐயாவோட யூடியூப்பில் அவங்களோட வீடியோ பார்த்தது என்னென்னா, உங்கள் தொப்பையே குறைக்கணுமா. நான் நிறைய சர்ச் பண்ணுவேன், சர்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏதாச்சும் நம்ம இயற்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. ஆனால் எனக்கு உடம்பு வந்து எவ்வளதோ உபாதைகள், எனக்கு எவ்வளவு வைத்தியங்கள் பார்த்தும் எனக்கு எதுலேயுமே எனக்கு கிளியர் ஆகலை. பல பிரச்சனைகள் ஐயாவோட அந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இனிமா கப்பு பற்றி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இனிமா கப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு வில்லேஜ், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கம் அம்மலருங்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து அவ்வளோதான் அதை பற்றியெல்லாம் தெரியாது. அப்புறம் ஐயா வந்து அந்த குளிர்சாதன பெட்டியா பிணப்பெட்டியா அதை பற்றி பேசினாங்க. அப்படியே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரையில் ஐயாவோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்தது. எப்படின்னா, ஏன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு முடியலை அப்படின்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. என்னடா ஐயா வந்து இவ்வளோ ஒரு அன்பாக அனுசரணையாக ஒரு தாய் போல் அப்படி ஒரு பாசமாக பேசுகிறாங்களேன்னு ஐயாவோட ஸ்பீச்சு தான் எனக்கு முதல்ல பிடிச்சிது. அது மாதிரிக்கே நான் ஐயாவோட இதை யூடியூப்பில் போய் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கூட்டுறவுத்துறையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்களாம் அப்போ தான் வெளியில் வந்தாங்க. அதனால் எனக்கு இதில் பயணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளே நேரடி பயிற்சிக்கு வாங்க, உங்கள் உடம்பில் எந்த உபாதையாக இருந்தாலும் நீங்கள் நேரடி பயிற்சி மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஆன்லைனில் போய் பணம் கட்டி ஐயாவோட நேரடி பயிற்சிக்கு நாங்கள் திருச்சிக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் மூணு நாள் தங்கியிருந்து பயிற்சி எடுத்து வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஐயாவோட உணவு